ஸோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு தினேஷ் கேமர் சேனல். அண்ட் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, டாப் த்ரீ நியூ ஐபிஎல் கிரிக்கெட் கேம்ஸ் ஃபார் ஆண்ட்ராய்ட் பார்க்க போகிறோம். அதாவது இந்த மூணு கேம் பார்த்திங்கன்னா ரீசெண்டாக லாஸ்ட் வீக் அண்ட் பிஃபோர் வீக் பார்த்திங்கன்னா நம்ம சேனலில் போட்டிருந்தேன். ஸோ அதுலேருந்து பார்த்திங்கன்னா மூணு கேம்ஸ் எடுத்துகிட்டு வந்து ஒரே வீடியோவில் பார்த்திங்கன்னா சொல்லியிருக்கேன். அண்ட் இந்த வீடியோவில் இருக்க கேம்ஸ் எல்லாத்துக்குமே பார்த்திங்கன்னா செப்பரேட் வீடியோ போட்டிருக்கேன். அந்த வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா ஐபிஎல் எப்படி ப்ளே பண்ணிக்கணும், அந்த ஐபிஎல் கிராஃபிக்ஸ் எப்படி இருக்குது எல்லாமே பார்த்திங்கன்னா தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். அதுக்கான லிங்க் எல்லாமே பார்த்திங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஸோ இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்து முடிச்சுட்டு மறக்காமல் அந்த மூணு வீடியோவையும் பார்த்திங்கன்னா செக் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா லோ கிராஃபிக்ஸ், மீடியம் கிராஃபிக்ஸ், ஹை கிராஃபிக்ஸ் சொல்லிட்டு மூணு கேம்ஸ் பார்த்தீங்கன்னா கொண்டு வந்திருக்கேன். ஸோ இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்க. ஸோ நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா மண்டே, வெனஸ்டே, ஃப்ரைடே டெய்லி நைட் 7 PM பார்த்தீங்கன்னா கேம் வீடியோஸ் வந்துகிட்டே இருக்குது. அதெல்லாம் மிஸ் பண்ணாமல் பார்க்கணும்னா நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளில் வச்சுக்கோங்க. இப்போ அவங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ நம்ம லிஸ்ட்டில் மூணாவது இடத்துல எம்எஸ் டோனி கிரிக்கெட் கேம். இந்த கேமோட சைஸ் பார்த்தீங்கன்னா 115 MB. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டோர்னமெண்ட்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குது. இதுக்குள்ளே போனீங்கன்னா ப்ரீமியர் லீக்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கும். ஸோ இதுக்குள்ளே போனீங்கன்னா தான் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஐபிஎல் இருக்கும். அண்ட் தென் இந்த கேமுக்கு பார்த்தீங்கன்னா நான் ஒரு தனி வீடியோ போட்டிருக்கேன். அந்த வீடியோட லிங்க்கு பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், மேலே கார்ட்லேயும் இருக்குது. ஸோ இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்து முடிச்சுட்டு மறக்காமல் அந்த வீடியோ செக் பண்ணுங்கள். ஸோ இந்த கேமில் வந்து பார்த்தீங்கன்னா கிராஃபிக்ஸ் ஓரளவுக்கு ஒரு டீசென்டான கிராஃபிக்ஸில் கொடுத்துருக்காங்க. ரொம்ப ஒன்றும் ஹையாலாம் இல்லை, கொஞ்சம் ஒரு லோ கிராஃபிக்ஸ் மாதிரி தான் இருக்குது. ஒரு 115 MB தான். ஸோ அதுக்கேற்ற பார்த்தீங்கன்னா கிராஃபிக்ஸ் கொடுத்துருக்காங்க. அண்ட் தென் இந்த கேமில் பார்த்தீங்கன்னா உங்களால் ஃபுல் டோர்னமெண்ட் ஆஃப் ஐபிஎல் பார்த்தீங்கன்னா ஃப்ரீயாக ப்ளே பண்ணிக்க முடியும். ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா இந்த கேமோட ஒரு ஸ்பெஷல் ஃபீச்சர்னே சொல்லலாம். ஏன்னா மிச்ச கேம்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல் டோர்னமெண்ட் இருக்காது, பட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் டோர்னமெண்ட்டை ஃப்ரீயாக கொடுக்குறாங்க. ஸோ கிராஃபிக்ஸ் ஓரளவு பார்த்தீங்கன்னா கம்மியாக தான் இருக்குது, அது மட்டும் தான் இந்த கேமில் ஒரு ஃபால்ட்டுன்னு சொல்லுவேன். மிச்சப்படி பார்த்தீங்கன்னா எல்லாமே நல்லா இருக்குது. பிளேயர் நேம்ஸும் கூட பார்த்தீங்கன்னா ஒரிஜினலாக கொடுத்துருக்காங்க, பட் நியூ ஸ்குவாட் இல்லை, ஓல்டு ஸ்குவாட் தான் இருக்குது. ரொம்ப ரொம்ப ஓல்டு ஸ்குவாட் தான் இருக்குது. கிட்டத்தட்ட 2018-2017 வந்த ஸ்குவாட் தான் பார்த்தீங்கன்னா அப்டேட் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் எதுவுமே பார்த்தீங்கன்னா அவங்க அப்டேட் பண்ணலை. ஸோ நீங்கள் ஒரு சின்ன ஃபோன் வச்சுருந்தீங்கன்னா மறக்காம இந்த கேமை ட்ரை பண்ணுங்க. இந்த கேமோட லிங்க் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஸோ நம்ம லிஸ்ட்டில் செகண்ட் பிளேஸில் சச்சின் சா கிரிக்கெட். இந்த கேமோட சைஸ் பார்த்தீங்கன்னா 180 MB. ஸோ இந்த கேமில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களால் குயிக் மேட்சில் தான் ஐபிஎல் ப்ளே பண்ணிக்க முடியும். ஸோ இதில் டோர்னமெண்ட்லேயும் ஐபிஎல் இருக்குது, பட் அது வந்து பார்த்தீங்கன்னா லாக்கில் இருக்கும். ஸோ நீங்கள் நிறைய மேட்சஸ் ப்ளே பண்ணி தான் பார்த்தீங்கன்னா அன்லாக் பண்ண வேண்டியதாக இருக்கும். ஸோ இதெல்லாம் நமக்கு தேவையில்லை, நம்ம டேரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா குயிக் மேட்ச்லேயே நம்ம ஐபிஎல் ப்ளே பண்ணிட்டு போயிடலாம். ஏன்னா இதிலே பார்த்தீங்கன்னா உங்களால் ஃப்ரீயாக ப்ளே பண்ணிக்க முடியும். அண்ட் தென் இந்த கேமில் வந்து பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக இப்போ 2021 ஸ்குவாடை வந்து பார்த்தீங்கன்னா அப்டேட் பண்ணியிருக்காங்க. ஸோ 2021 ஐபிஎல்ல யார் யாரெல்லாம் இருக்காங்களோ அவங்க எல்லோரும் பார்த்தீங்கன்னா இதில் இருக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. அண்ட் தென் இந்த கேமை பற்றியும் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணி ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அந்த வீடியோட லிங்க் பார்த்தீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, மறக்காமல் செக் பண்ணுங்கள். ஸோ அந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கேமில் இருக்கிற ஐபிஎல் பற்றி மட்டும் தான் பார்த்தீங்கன்னா சொல்லியிருப்பேன். அண்ட் தென் இந்த கேமோட கிராஃபிக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு மீடியம் ரேஞ்சு கொடுத்துருக்காங்க, பட் இது ஒரு சூப்பரான கேம்னு சொல்லுவேன். ஏன்னா இந்த கேமோட சைஸ் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் 180 MB தான். ஸோ இதுக்கப்புறம் ஹை கிராஃபிக்ஸ் கேம்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 300-400-500 MB தான் பார்த்தீங்கன்னா இருக்குது, பட் இந்த கேம் வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் 180 MB தான். 180 MBக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு சூப்பரான கிராஃபிக்ஸில் கொடுத்துருக்காங்கன்னே சொல்லலாம். ஐபிஎல் வச்சு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா இது ஒரு வேறு லெவலான கேம். ஏன்னா ஜெர்சி எல்லாமே பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு ஒரிஜினலாக கொடுத்துருக்காங்க. அண்ட் தென் கேம் ப்ளே எல்லாமே பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்குது. குயிக் மேட்ச்லேயே பார்த்தீங்கன்னா உங்களால் ஃப்ரீயாக ஐபிஎல் ப்ளே பண்ணிக்க முடியுது. ஸோ இந்த கேமில் ஒரு சூப்பரான கிராஃபிக்ஸ் கொடுத்துருக்காங்க. ஜஸ்ட் 180 MBக்கே பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு ஒரு கிராஃபிக்ஸ் கொடுத்துருக்காங்க, செம்மையாக இருக்குது கிராஃபிக்ஸ். ஸோ நீங்கள் ஒரு மீடியம் ரேஞ்ச் ஃபோன் இல்லை சின்ன ஃபோனில் வச்சிருந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த கேமை ட்ரை பண்ணலாம். அட்லீஸ்ட் 2 GB ரேம் இருந்தாலே பார்த்தீங்கன்னா இந்த கேம் லேக் இல்லாமல் ப்ளே ஆகும்னு நினைக்கிறேன். சூப்பராக இருக்குது இந்த கேம், எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்குது. டோர்னமெண்ட் மட்டும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃப்ரீயாக இல்லை. ஸோ நீங்கள் குயிக் மேட்ச்லேயே பார்த்தீங்கன்னா எல்லாமே ப்ளே பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு பிரச்சனையே இருக்காது. ஸோ இந்த கேமை ட்ரை பண்ணணும்னு நினைக்கிறவங்க மறக்காமல் ட்ரை பண்ணுங்கள். இந்த கேமோட லிங்க்கு பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஸோ நம்ம லிஸ்ட்டில் ஃபஸ்ட் இடத்துல WCB2. இந்த கேமோட சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 440 MB. அந்த இந்த கேமில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களால் ஸ்டார்டிங்கில் ஆக்ஷன்லேருந்து கடைசியாக நீங்கள் ட்ராஃபி லிஃப்ட் பண்ணுற வரையும் பார்த்தீங்கன்னா உங்களால் ஃபுல் டோர்னமெண்ட்டையும் ஃப்ரீயாக ப்ளே பண்ணிக்க முடியும். ஜஸ்ட் உங்களோட கூகுள் அக்கௌண்ட் யூஸ் பண்ணி சைன் இன் பண்ணி பார்த்தீங்கன்னா ஃபுல் டோர்னமெண்ட்டுமே உங்களால் ஃப்ரீயாக ப்ளே பண்ணிக்க முடியும் ஆக்ஷன்லேருந்து. இது எப்படி பண்ணுறதுன்னு சொல்லிட்டு நான் போன வீடியோலேயே போட்டிருந்தேன். ஸோ இதுக்கான லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா மேலே கார்ட்லையும் தர, கீழே டிஸ்கிரிப்ஷன் இருக்குது. இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்து முடிச்சு மறக்காம அதையும் செக் பண்ணுங்கள். அண்ட் தென் அந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களால் பிளேயர்ஸ் அந்த மாதிரி பிட்டிங்க்கு வந்தாங்கன்னா உங்களால் ஸ்கிப் பண்ண முடியாதுன்னு சொல்லியிருந்தேன், பட் அது தப்பு. இதில் வந்து பார்த்தீங்கன்னா பிளேயர் ஃபோட்டோ பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா ஸ்கிப்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குது, இது கொடுத்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்கிப் ஆகிக்குது. ஸோ இந்த ஆப்ஷன் ஃபுல்லாக முடிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டோர்னமெண்ட் ஸ்டார்ட் ஆயிரும். அந்த டோர்னமெண்ட்டை பார்த்தீங்கன்னா நீங்கள் டேரெக்டாகவே ப்ளே பண்ணிக்கலாம். அண்ட் இந்த கேமோட கிராஃபிக்ஸ் பற்றி சொல்லணும்னா சூப்பராக இருக்கும். WCC அண்ட் ரியல் கிரிக்கெட்டுக்கு ஈக்குவலாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த கேமில் கிராஃபிக்ஸ் கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த கேமோட சைஸும் பார்த்தீங்கன்னா அதுக்கேற்ற கொஞ்சம் அதிகமாக தான் இருக்குது, 440 MB. நீங்கள் ஒரு நல்ல ஒரு பெரிய ஃபோன், ஒரு 3 GB ரேம் அது வச்சுருந்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா உங்களால் இந்த கேமை ஸ்மூத்தாக ப்ளே பண்ணிக்க முடியும். ஸோ என்ன கேட்டிங்கன்னா நீங்கள் ஆக்ஷன்லேருந்து ஃப்ரீயாக ஃபுல்லாக ப்ளே பண்ணணும்னா மட்டும் பார்த்தீங்கன்னா இந்த கேமை டவுன்லோட் பண்ணுங்கள். மிச்சப்படி பார்த்தீங்கன்னா நிறைய கேம்ஸ் இருக்குது, அது வந்து பார்த்தீங்கன்னா டோர்னமெண்ட் ப்ளே பண்ணிக்கலாம் இல்லை குயிக் மேட்ச் ப்ளே பண்ணிக்கலாம். இதுக்கு முன்னாடி போட்ட கேம்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி தான் இருக்குது. அண்ட் இந்த கேமில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களால் ஆக்ஷன்லேருந்து ஃபுல்லாகவே ஃப்ரீயாக ப்ளே பண்ணிக்க முடியும். எனக்கு தெரிஞ்ச எந்த ஒரு கேம்லையும் பார்த்தீங்கன்னா ஆக்ஷன்லேருந்து ஃபுல்லாக ஃப்ரீயாக ப்ளே பண்ணிக்க முடியாது, பட் இந்த கேமில் மட்டும் கொடுத்துருக்காங்க. அதுக்காகவே பார்த்தீங்கன்னா இந்த கேமை நீங்கள் ட்ரை பண்ணலாம். ஸோ இந்த கேமை டவுன்லோட் பண்ணணும் நினச்சிங்கன்னா மறக்காமல் டவுன்லோட் பண்ணுங்கள். இந்த கேமோட லிங்க் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஸோ இந்த மூணு கேம்ஸில் உங்களுக்கு எந்த கேம் பிடிச்சதுங்கிறத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் எந்த கேம் டவுன்லோட் பண்ண போகிறீங்கிறதையும் மறக்காமல் கமெண்ட் பண்ணிடுங்க.
ஸோ அடுத்த ஒரு சூப்பரான வீடியோ போட ட்ரை பண்ணுறேன். அது வரையும் கீப் வெயிட்டிங்.